நான் சாடல் கொண்டு வரேன், நீங்கள் உள்ளே கொண்டு போயிடுங்க. சரி, இங்கே வச்சு பண்ணிக்கிறீங்களா? ஓகே. அந்த பிளாக் சேடல் இருக்கு. இங்கே கொண்டு வந்துருங்க. இப்படி இப்படி வாங்க வந்துருங்க. வாங்க. கையை நக்கறது தான் பரவாயில்ல. பரவாயில்ல. ஓ பரவாயில்ல. அனுப்பிட்டு கொடுங்க. நீங்கள் இப்போது தூரம் இருந்து பாருங்கள். ஏன்னா பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்றது தெரியாது. ரெண்டு பேரும் அங்கேருந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் இங்கெல்லாம் டச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆனால் அது இப்போ நான் இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில் நான் போட்டுட்ருக்கேன், கரெக்டாக தொங்க விட்டுருக்கேன். கரெக்டாக நான் ரப் பண்ணுறேன். ரப் பண்ணிவிட்டு என் கையை நான் வந்து கம்ஃபர்டபுளாக இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நான் எடுத்துக்க மாட்டேன், டக்குன்னு மாட்டிகிட்ருப்பேன். இது என்ன ஆச்சுனாக்கா ஃபைட் பண்ண கற்றுக்குது. இவ்வளோ நேரம் ஆயும் பண்ணல இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபைட் பண்ண கற்றுக்குது. நான் என்ன பண்ணுறேன், என்ன பாருங்க, ரைட் ஹேண்டில் மாற்றிக்கிட்டேன்னா, ரைட் ஹேண்டில் மாற்றிக்கிட்டேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த பிட்டை வந்து இங்கே தலையை வந்து கீழே கொண்டு வரது தான் இங்கே பிரச்சனையே. தலையை கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா எல்லாமே செய்யலாம். என்ன பண்ண பாருங்க, இந்த காதுக்கு நடுவில் என் கையை போட்டேன், சரியா? இந்த இடத்துல கீழே வந்து இந்த பல்லுக்கு நேராக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய கட்ட வரலை இந்த லிப்ஸுக்கு உள்ளே விடுறேன். உள்ளே விட்டுட்டு உள்ளே நல்லா உள்ளே விட்டிங்கன்னா வாயை திறக்கும். திறந்த உடனே ரைட் ஹேண்டு கையே மேலே இழுக்கிறேன். ரைட் ஹேண்டில் இங்கே பாருங்கள், இது மேலே இழுத்தா மேலே வந்துருச்சு. அப்புறம் ஒரு காது மாட்டுங்க, இன்னொரு காது மாட்டுங்க, அவ்வளோதான். ஃபினிஷ். ஓகே, அவ்வளோதான். என்னென்னா இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து பயமுறுத்திடக்கூடாது. பயமுறுத்திட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு ஒரே கச்சா முச்சான்னு மைண்டில் அப்படியே ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும். இப்போ நான் பெருசாக அதுக்கிட்ட ஃபைட்டிங்காக கிட்டிங்காக எடுக்கலை, பட் ஏதோ தாஜா பண்ணிட்டேன். ஓகேவா? இது வந்து யங்காக இருக்கிறது கொஞ்சம் ரைடிங் கம்மியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். போக 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 டக்குன்னு மாட்டிடுவீங்க. ஃபஸ்ட்டு முறை மாட்டுறது பிட்டு கஷ்டமாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் மாட்டிட்டிங்கன்னு வச்சுங்க, அடுத்து 10 முறை நீங்கள் கழட்டி மாட்டிடலாம். ஈஸியாக தான் இருக்கும்.